அரசின் தீர்மானங்களின் பிரதிபலன்கள் எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கு கிடைக்கும் ஜனாதிபதி தெரிவிப்போம். புதிய கோவிட் மாறுபாடு தொடர்பில் இலங்கை அவதானம். பண்டிகை கால பகுதியில் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக்க வேண்டும், வைத்தியர் ஹேமந்த ஹேரத் உத்தரவு. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை தினங்கள் அறிவிப்போம். அளவுக்கு மீறி மண்ணெண்ணை கொள்ளனவு செய்ய முடியாது என்று புதிய கட்டுப்பாடு வெளியீடு. கூழாமுறைப்பு புனித சோசியப்பர் ஆலய பூஜை வழிபாட்டிற்கு ராணுவத்தால் இடையூறு. புத்தளம் வண்ணாத்திவில்லு பிரதான வீதியின் பாலம் தாள் இறங்கியதால் மக்களுக்கு அவசர அறிவித்தல். ராஜபக்சர்களின் அரசாங்கத்தில் தான் பெண்களுக்கு எதிரான அதிக துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளது, கிரோனிகா பிரேமச்சந்திர கருத்து. விஷ உர இறக்குமதியின் பின்னணியில் ஜனாதிபதியும் அரசாங்கமும் அன்றகுமார் திசநாயக்க சாடல். உலகளாவிய பொருளாதார சவால்களை வெற்றி கொண்டு நாட்டை முன்னேற்றுவதற்காக எதிர்காலத்தில் பல்வேறு தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கும் என்று ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே தெரிவித்தார். அரசின் தீர்மானங்கள் விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் எதிர்வரும் காலங்களில் அதன் பிரதிபலன்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைக்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஏற்றுமதி விருது விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். குறுகிய கால சிக்கல்களை வெற்றி கொண்டதன் பின்னர் பொருளாதார நிவாரணங்களை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். குறுகிய கால லாபம் ஈட்டுவதற்கு பதிலாக உலகளாவிய ரீதியில் போட்டியிடக்கூடிய தரமான உற்பத்திகளை உருவாக்குவதற்கு கைத்தொழிலாளர்கள் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, அதற்காக இலங்கையில் தனித்துவமான திறன்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஏற்றுமதி துறையில் நிலவுகின்ற சிக்கல்களை உடனடியாக தீர்ப்பதாக உறுதியளித்த ஜனாதிபதி, ஏற்றுமதி துறையின் இலக்குகளை அடைந்து கொண்டதற்காக அரசாங்கம் மற்றும் தனியார் துறையினர் கைகோர்த்து இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பண்டிகை கால பகுதியில் கொரோனா தொற்று பரவுவதற்கு வழிவகுக்கும் வகையில் மக்கள் நடந்து கொண்டால் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். சமூகத்தில் அறிகுறிகளின்றி நோய் தொற்று ஏற்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் சுகாதாரமான முறையில் செயற்படுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது கொரோனா வழிகாட்டல்கள் முன்னரை விடவும் தளர்வாக இருக்கின்றன. பண்டிகை காலங்களில் வழிகாட்டுதல்கள் தளர்த்தப்பட்டு பொதுவாக சிறிய குழந்தைகள் முதல் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பண்டிகை காலத்துடன் தொடர்புடைய ஆன்மீக மற்றும் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் வழிகாட்டுதல்களின் கவனமாக இருந்தாலும் ஓரளவு சுகாதார சட்டங்களுக்கு இணங்காதது பாரதூரமான விடயம் என்றும் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள சுகாதாரத்துறை அனுமதிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட கோவிட் 19 வைரஸின் புதிய மாறுபாடு குறித்து இலங்கையின் சுகாதார நிபுணர்கள் விசேட அவதானம் செலுத்தியுள்ளனர். புதிய மாறுபாடு நோய் எதிர்ப்பு சக்தியை முற்றாக எதிர்க்கக்கூடிய திறனை உடையது என்றும் நிபுணர்கள் கூறியுள்ளனர். இந்த புதிய மாறுபாடு தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்கும் இது மிகவும் அச்சுறுத்தலான செய்தி என்றும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கைக்குள் இந்த வைரஸ் திரிவு பரவுவதை தடுக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை தென்னாப்பிரிக்காவின் ஹாங்காங் மற்றும் போட்ஸ்வானாவில் புதிய மாறுபாடுடன் 59 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவே சர்வதேச ஊடகங்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 23, 24 மற்றும் 25, 26 தேதிகளில் நத்தார் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாதம் 27 தேதி திங்கட்கிழமை முதல் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் 19 வைரஸ் காரணமாக சுமார் 6 மாத காலமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் கடந்த அக்டோபர் மாதம் 21 தேதி முதல் மீண்டும் கட்டம் கட்டமாக திறக்கப்பட்டு மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. அனைத்து தர மாணவர்களுக்குமான கல்வி செயற்பாடுகள் இந்த மாதம் 22 தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டன. சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய பாடசாலை கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்கவும் 2021 ஆண்டுக்கான தேசிய பரீட்சைகளை தோற்றவுள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட கவனம் செலுத்தியுள்ளது. கோவிட் 19 பெருந்தொற்றின் காரணமாக சுமார் 2 வருட காலமாக பாடசாலை கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதன் காரணமாக தவணை விடுமுறைகளை இயலுமான அளவுக்கு மட்டுப்படுத்த கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு கொள்கலன்களின் செரிமானத்தை பரிசோதிப்பதற்காக விற்பனை நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கின்ற எரிவாயு சிலிண்டர் ஒன்று அரசு ரசாயன பரிசோதனை திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் எரிவாயு கொள்கலன் ஒன்று பரிசோதனைக்காக பெறப்பட்டுள்ளது. ரத்னபுரி, சிலாபம், வெலிகம, பென்னிப்பட்டியம் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டு பாவனைக்கான எரிவாயு கொள்கலன்கள் வெடித்த சம்பவங்கள் தொடர்ந்தும் பதிவாகி வந்த நிலையிலேயே சமையல் எரிவாயு சிலிண்டரின் செரிமான தொடர்பில் ஆராயப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பலாங்குடை நகரிலுள்ள எரிபொருள் பள்ளியங்களில் ஒருவருக்கு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் மாத்திரம் பெற்றுக்கொள்ள வரையறைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஒருவருக்கு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் மாத்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த எரிபொருள் பள்ளியங்களில் அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாகவே பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த நாட்களில் ஒருவருக்கு 10 லிட்டர் வழங்கப்பட்டதாகவும் அந்த அளவு தற்போது 5 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். GR என்பது கோதபாய ராஜபக்ஷ என்று நினைத்தாலும் உண்மையில் அதற்கான அர்த்தம் கெசட் ரிவர்ஸ் என்பதே ஆகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷ்ண ராஜகருணா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவிற்கு ஆற்றிய அவரின் சேவை நிமித்தம் அவர் என்றென்றும் சிரஞ்சீவியாக மக்கள் மனதில் வாழ்வார் என்று காந்தி கூறிய அதே வார்த்தைகளை வடக்கு கிழக்கில் உதித்த வீர தமிழரின் இன்றைய பிறந்த நாளன்று அவர் ஞாபகார்த்தமாக சமர்ப்பிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். டாலர் பிரச்சினை காரணமாக துறைமுகத்தில் கொள்கலன்கள் தேங்கி இருப்பது குறித்து நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் ஆதித்யநாத் கேப்ரால் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் கொள்கலன்கள் இருப்பது குறித்த செய்திகள் நேற்று முன்தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்ததாகவும் அது தொடர்பாகத்தான் வர்த்தக அமைச்சர் மந்துல குணவர்த்தனவிடம் விளவியதாகவும் குறிப்பிட்டார். இதன்படி டாலர் காரணத்தினால் கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருப்பின் அது தொடர்பாக உடனடியாக மத்திய வங்கிக்கு அறிவிக்குமாறும் வர்த்தக அமைச்சர் மந்துல குணவர்த்தனவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான நெருக்கடி ஒன்று ஏற்பட மத்திய வங்கி ஒருபோதும் இடமளிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தற்போது பெற்றுக் கொண்டுள்ள அனைத்து வெளிநாட்டு கடன்களுக்குமான தவணை கொடுப்பனவை செலுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் ஆதித்யநாத் கேப்ரால் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வெளிநாட்டு கடனுக்கான தவணை கட்டணத்தை செலுத்துவது தொடர்பில் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 226 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் 488 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 714 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 561,059 அதிகரித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூழாமொறிப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை மாலை பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு சென்ற மக்களை வழிபாடுகள் மேற்கொள்ள விடாமல் இராணுவத்தினர் தடுத்ததால் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டது. கூழாமொறிப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தில் நேற்று தினம் மாலை பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தமான போது அங்கு சென்ற இராணுவத்தினர் இன்று பூசைகளை செய்ய முடியாது என்றும் வேறு நாளில் பூசைகளை செய்யுமாறும் கூறியுள்ளார்கள். இதனால் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் மக்களின் அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சந்திரரூபன் பூசை வழிபாடுகள் செய்ய தடை வைத்த இராணுவத்தினரிடம் நீங்கள் கூறுவது போன்று பூசை வழிபாடுகளை மாற்ற முடியாது என்றும் அவ்வாறு பூசை செய்யக்கூடாது என்று நீங்கள் நீதிமன்றத்தில் தடை உத்தரவினை காண்பீங்கள் என்றும் கோரியதோடு இதொடர்பில் போலீசாருக்கும் தகவல் கூறி சம்பவ இடத்திற்கு அழைத்திருந்தார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஒட்டி சுட்டான் போலீசார் மக்களை வழிபாட்டிற்கு அனுமதித்துள்ளதுடன் குறித்த ஆலயம் ஒன்றில் சூழப்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் விலகிச் சென்றுள்ளார்கள். இதேவேளை ஆலயத்தில் இன்றும் பூசை நடைபெற உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளார்கள். குறித்த சம்பவம் காரணமாக சுமார் 1.5 மணித்தியாலங்களின் பின்னரே பூசை வழிபாடுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த காலப்பகுதியில் ஆலயங்களில் கூட மக்கள் அச்ச உணர்வுடன் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டியமை முல்லைத்தீவில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் வண்ணாத்துவில் பிரதான வீதியின் 5ஆம் கட்டை பகுதியில் உள்ள பெரிய பாலம் உடைந்து தாழ்வறங்கியுள்ளதாக வாகன சாரதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளாந்தம் வண்ணாத்துவில் காரைதீவு மற்றும் எலுவங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு அந்த வீதி ஊடாக பயணம் செய்கின்ற மக்களும் வாகன சாரதிகளும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதுடன் எந்த வேளையிலும் குறித்த பாலம் உடைந்து வீழ்ந்து போகலாம் என்று அச்சம் தெரிவிக்கின்றனர். குறித்த பாலத்திற்கு கீழ் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டுள்ள தூண்களில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையினால் இந்த பாலம் தாழ்வறங்கியுள்ளதுடன் வீதியின் நடுப்பகுதியிலும் வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் பெரிய பாலத்தின் கீழ் வெள்ள நீர் அதிகமாக ஓடிக்கொண்டிருப்பதால் உடனடியாக பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க முடியாமல் உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. எனினும் பொறியியலாளர்கள் தொடர்ப உத்தியோகத்தர்கள் குறித்த பாலத்தை பார்வையிட்டுள்ளதுடன் இது தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் கூறினார். அத்தோடு இந்த பாலத்தின் ஊடாக பயணம் செய்கின்ற வாகனங்களின் வேகத்தை குறைக்கும் வகையில் பாலத்தின் இருமருங்கிலும் வேக தடைகளும் நேற்று முதல் போடப்பட்டுள்ளன. அத்துடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையானது பாலம் சேதமடைந்துள்ளமையினால் வாகனங்களை மெதுவாக செலுத்தோம் என்கின்ற 3 மொழிகளிலும் எழுதப்பட்ட பலகையும் காட்சிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த தொடக்கம் இன்று நாட்டில் ஆட்சி அமைத்த அரசாங்கங்களுக்குள் விசேடமாக ராஜபக்ஷ அரசாங்கத்தில் தான் பெண்களுக்கு எதிராக அதிக துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர
விசேடமாக உடல் ரீதியாக வாய்மொழி மூலமான உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் என்று ஏதோர் வகையில் கொடுமைகள் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதற்காக உதாரணங்கள் எம்மிடம் உள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேசவை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் என்று எம்மிடம் பல உதாரணங்கள் உள்ளன. நகர சபைகளில் உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதனுடன் தொடர்புடைய பிரதான நபர் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினராக இருப்பார். ஆனால் நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ளும் விடயம், எமது ஆட்சியில்தான் முதல் தடவையாக அதிகமான பெண்கள் அரசியலுக்கு வருகின்ற 25% ஒதுக்கீட்டை பெண்களுக்கு வழங்கினோம். ஜனாதிபதி தேர்தலில் கோதபாய ராஜபக்சேவின் வெற்றிக்காக அதிகம் வீதிக்குறங்கியவர்கள் பெண்கள். ஆனால் இன்று அந்த பெண்களின் நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது. ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பெண்கள் ஏமாறுகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விச உர இறக்குமதியின் பின்னணியில் அரசாங்கமே உள்ளது. ஜனாதிபதி, ஜனாதிபதியின் செயலாளர், விவசாயத்துறை அமைச்சர், உரிய அதிகாரிகள் பங்கு பெற்றிய கூட்டங்களிலேயே விச உரம் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசநாயக்க சபையில் குற்றம் சுமத்தினார். நாடாளுமன்றில் நேற்று கமத்தொழில் அமைச்சர் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு குடும்பத்திற்கு பணம் தேடி கொடுக்கின்ற செயற்பாடுகளுக்கு மக்களின் பணத்தை எடுக்கின்ற உரிமை இல்லை. ஆனால் அதனையே பிபி ஜெயசுந்தரம் முன்னெடுத்து வருகின்றார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் விச உர இறக்குமதியின் பின்னணியில் அரசாங்கமே உள்ளது. ஜனாதிபதி, ஜனாதிபதியின் செயலாளர், விவசாயத்துறை அமைச்சர், உரிய அதிகாரிகள் பங்கு பற்றிய கூட்டங்களில்தான் விச உரம் இறக்குமதிக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் மக்களுக்கு விச உர இறக்குமதி செய்ய அனுமதித்துவிட்டு மறுபுறம் அவர்கள் பைகளை நிரப்பிக் கொண்டுள்ளார்கள். இதற்கு இவர்கள் அனைவருமே பொறுப்பு கூறியாக வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து நாடு திரும்புகின்ற இலங்கை அகதிகளை அவர்களது பூர்வீக இடங்களில் குடியமர்த்த நடவடிக்கை எடுப்பதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கான பிரதி உயர்ஸ்தானிகர் டி வெங்கடேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மாளிகாவத்தில் உள்ள கடற்தொழில் அமைச்சில் இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் தங்கியிருக்கும் இலங்கை அகதிகளை நாட்டுக்கு அழைத்து வருதல் மற்றும் கடற்தொழிலாளர்களின் விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவே அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு பயண ஏற்பாடுகளை இலவசமாக வழங்குவதற்கும் வாழ்க்கை செலவிற்கான நிதியை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடற்தொழில் அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கை நன்றிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.